EXE vs MSI executable file Microsoft Silence Installer. நீங்க விண்டோஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்டால் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். இஎஸ்சி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ன்றது ஒரு கண்டெயின் பேக்கேஜாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். எம்எஸ்ஐன்றது ஒரு இன்ஸ்டாலர் பேக்கேஜ், அது ஒரு லிங்காகவோ இல்லை ஒரு பிளக்கினாவோ தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஆன பேக்கேஜை நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்கள் பிசி கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். லைக் இப்போ இருக்கிற எல்லா விபிஎன் கிளைண்ட் சாஃப்ட்வேருமே பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்ஐ பேக்கேஜாக தான் வரும். நீங்கள் அதாவது அதில் இஎஸ்சின்னு வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது ஒரு எம்எஸ்ஐ பேக்கேஜ். அப்போதான் வந்து ஏன்னா அவங்க ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுதான் இஎஸ்சிக்கும் எம்எஸ்சி உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். எம்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு இஎஸ்சி. அண்ட் எம்எஸ்ஐ வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் ஈஸியாக ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களை விக்டீம் வந்து ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும் அவங்க சைட்லேருந்து. ஆனால் எம்எஸ்ஐயில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எம்எஸ்ஐயோட யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன் எம்எஸ்ஐயில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண்ணுறது எம்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் ஈஸியாக ஒரு ஃபைலில் இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆஃபீஸ் 365 ஏற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எம்எஸ்ஐ பேக்கேஜ். அந்த எம்எஸ்ஐ பேக்கேஜை நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணினா போதும், அந்த பேக்கேஜில் இருக்க எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் இதே எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு தடையும் நெஸ்ட்டு கொடுக்கணும், ஷார்ட்கட் வைக்கணுமா வேணாமா, டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் ஐக்கன் கிரியேட் பண்ணுமா வேணாமா செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்அப்பில் வைக்கணுமா வேணாமா, அதுக்கு உண்டான அடிஷ்னல் சர்வீஸ். உதாரணத்துக்கு இப்போது ஒரு விபிஎன் இன்ஸ்டால் பண்ணினா ஒரு வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ அதுலேயே வரும், அந்த வைரஸ் சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கேட்கும். எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்து ஒரு எம்எஸ்சி பேக்கேஜ். அதுக்குள்ளே வந்து பவர் பாயிண்ட்ன்ற இஎஸ்சி இருக்கும், எக்ஸல்ன்ற இஎஸ்சி இருக்கும், அதுக்கப்புறம் வேர்டுன்ற ஒரு இஎக்ஸி இருக்கும். இது எல்லாமே உங்களால் ஜஸ்ட்டு வேணுமா வேணாமா அப்படின்னு தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேரை கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. இதே இஎஸ்சி அப்படின்னா உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இஎஸ்சிக்கும் எம்எஸ்ஐக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஒரு டெவலப்பர், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை இஎஸ்சியில் வேணுமா எம்எஸ்சியில் வேணுமா டிசைட் பண்ணுறது ஒரே எங்கே டிசைட் பண்ணுவாங்கன்னா கஸ்டமைசேஷன் வரப்போ தான். ஒரு கேம் இப்போ பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் கிடையாது. அதே மாதிரி இன்ஸ்டால் ஆகிறப்போ உங்களுக்கு நிறைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டால் ஆகிற ஸ்க்ரீனை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் லேக் அடிக்காமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் உள்ள ஒரு இதுதான் வந்து எம்எஸ்ஐ. இஎஸ்சியில் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா கொடுத்தா சைஸ் ரொம்ப அதிகமாகிடும். ரெண்டாவது அந்த அவ்வளோ பேக்கேஜும் டவுன்லோட் யாரும் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ எம்எஸ்ஐ ஆன்லைன்லேயே ரன் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷனோட இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் இஎஸ்ஐக்கும் எம்எஸ்ஐக்கும் உள்ள இன்ஸ்டாலேஷன் டைமில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். எம்எஸ்ஐ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே இன்ஸ்டால் ஆகும், ஆனால் டவுன்லோட் பண்ணுற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இஎஸ்சின்றது உங்களுக்கு தேவைப்படுதோ பள்ளியோ நீங்கள் என்டையர் பேக்கேஜே டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன் இஎஸ்சிலேருந்து எம்எஸ்ஐ வந்தாங்கன்னா செக்யூர் தான் ஃபஸ்ட்டு. கம்பேர்ட் டு இஎஸ்சி எம்எஸ்ஐ வந்து கொஞ்சம் செக்யூர். ஸோ அடுத்த வீடியோவில் இஎஸ்சியாக இருக்கிற ஒரு பேக்கேஜை எப்படி எம்எஸ்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். சரி சொல்லுங்கள்.